இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் நீங்க அரசியல் பண்ற சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. இவ்வளவா கீழ்த்தரமா அரசியல் பண்ணுவீங்க, இவ்வளவா கீழ்த்தரமா அரசியல் பண்ணுவீங்க. குழந்தைகளை எதிர்த்து அரசியல் செய்கிற அண்ணாமலை ஒரு பிளக்கா பையன், நீ ஒரு தலைவன் கிடையாது, நீ ஒரு சில்லற பையன். பிஜேபி ஆட்சி இந்த நாட்டை விட்டு ஒளிஞ்சிச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். அதுதானுங்க அந்த ஜி தமிழ் டிவில அந்த குழந்தைங்க சொல்லிச்சு. அண்ணாமலை நீ வந்து பாலிடிக்ஸ்ல நீ ஒரு சைல்டு, நீ ஒரு பச்சா சண்டைக்காரன், பாட்டில் கடத்துறவன், ஆன்ஸ் குட்கா கடத்துறவன், இத்தனை சமூக விரோதியோட ஒட்டுமொத்த கூடாரம் இன்றைக்கு எது என்று கேட்டால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. உண்மையிலே இந்த பதிவு உங்கள்ட்ட இந்த பதிவுல பேசுறதுக்கு முன்னால எனக்கு சிரிப்பு தான் வருது, சிரிப்பை அடக்க முடியல, அவ்வளவு சிரிப்பு வருது. நான் நேரத்துல இருந்து பலர் பேசிட்டாங்க இந்த சப்ஜெக்டை, ரொம்ப சிரிப்பு வருது. அதாவது ரெண்டாவது முறை ஒன்றிய அரசுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, ரெண்டாவது முறை. உலகத்திலே சிறந்த தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் நீங்க அரசியல் பண்ற சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. உண்மையில இது வெக்கக்கேடான ஒரு விஷயம். அது குறித்து நேற்று பிஜேபி ஆபீஸ்ல சென்னையில கமலாயத்துல வந்து அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருபதி நாராயணன் ரொம்ப ஆவேசமா பேட்டி கொடுத்தாரு. என்ன திடீர்னு திருபதி நாராயணன் இவ்வளவு ஆவேசமா பேட்டி கொடுத்தாருன்னு நான் பார்த்தேன். பார்த்தா ஜி தமிழ் டிவியில சின்ன குழந்தைங்களை கண்டிச்சு பேட்டி கொடுக்குறாரு. நான் தமிழக பாஜகனுடைய தலைவர் அண்ணாமல் இருக்காருல்ல, அவர் நம்ம எனக்கு ஒரு முகம் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு முகம் இருக்குது, நான் வந்து கர்நாடகா சிங்கம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஒன்று சொல்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னன்னு தெரியுமா, இனிமேல் தயவு செஞ்சு நீங்கள் முதலமைச்சரை எதிர்த்து பேசுறதோ இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களை எதிர்த்து பேசுவதோ இல்லை காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பேசுவதோ இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல ஐபிஎஸ், ஆனால் ஃப்ரம் பிகினிங் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுல இருந்தா வந்திருப்பீங்க இல்ல. அதனால நான் அண்ணாமலைக்கு ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு இனிமே நீங்க வந்துட்டு பேட்டி கொடுக்கும் போது நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷிப், ஹாவ் ஹனி ஹுல், ஹம்டி டம்டி செட் ஆன் த வால், இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ் அண்ணாமலை? இதெல்லாம் ரைம்ஸ், அதாவது எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய ரைம்ஸ் போயம். எனவே நீங்க இதை தான் இனிமே சொல்லணும். ஏன்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்ப பவுத இன் த ஸ்கை, புசிகேட் இன் த வெல், அம்டி டெம்டி இன் த சேட் ஆன் த வால், பாபா பிளாக் ஷீப், ஹேவ் ஹனி ஹுல், இப்படி ரைம்ஸ் படிக்கக்கூடிய ஒரு சிறுவர்கள் குழந்தைகள்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் மிஞ்சி போனா எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதிகபட்சம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த பாப்பானா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த தம்பி ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பார், அவ்வளவுதான். அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எதிர்த்து நீங்க எப்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே நீங்க ரைம்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலை, இனிமே நீங்க ரைம்ஸ் தான் சொல்லணும். தயவு செஞ்சு ஒரு ஒரு இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவன், இன்றைக்கு இந்தியாவினுடைய சிறந்த முதல்வராகவும் முதன்மை முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி எதிர்த்தெல்லாம் நீங்க இனிமே பேசக்கூடாது. இவ்வளவா கீழ்த்தரமா அரசியல் பண்ணுவீங்க, இவ்வளவா கீழ்த்தரமா அரசியல் பண்ணுவீங்க. நான் இன்னொன்னு கேட்கறேன், எல்லாரும் சொன்ன கருத்து தான் நானும் பதிவு பண்ண விரும்புறேன். ஜி தமிழ் டிவியில வந்துட்டு அந்த குழந்தைங்க என்ன தப்பா பேசிட்டாங்க, நீங்க தானே அப்படியே அடிச்சுக்கிறீங்க, ஏன் கைது பண்றீங்க எல்லாரையும்? இந்த நாட்டுல கருத்துரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஆனா திமுக ஆட்சியில கருத்துரிமை இல்லையா, பேச்சுரிமை இல்லையா, எழுத்துரிமை இல்லையா? யூடியூப் சேனல்ல யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தா அவங்க மேல வழக்கு போடுறீங்களே, நல்லா நீங்க பேசுறீங்கல்ல. நான் எக்ஸப்ட்லி யாரை கேட்கறேன்னு கேட்டா நேத்து பேட்டி கொடுத்த திருப்பதி நாராயணன் கேட்கிறேன், இவ்வளவுலாம் நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப அந்த ஜி தமிழ் டிவியில அந்த குழந்தைங்க என்ன தப்பா சொல்லிச்சு, அந்த குழந்தைங்க என்னங்க தப்பா சொல்லிச்சு? இப்ப இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, அது இப்ப அந்த நேற்று தமிழ் ஜி தமிழ் டிவியில வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து தமிழ்ல பேசுது, இப்ப ஹிந்தியில டிரான்ஸ்லேட் ஆகி நார்த் இந்தியா ஃபுல்லா அது இப்ப அது ஃபுல்லா இன்னைக்கு வைரலா இன்னைக்கு சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்கு. நார்த் இந்தியா ஃபுல்லா, ஈவன் டு இன் குஜராத், வாரணாசி, ஹரித்வார், ரிஷிகேஷ், மகாராஷ்டிரா, பீகார், உத்தரகாண்ட், ஜார்கண்ட், இப்ப தேர்தல் நடக்கிற உத்தரப்பிரதேஷ்,
இதை இப்ப கன்னடா அடியாட்டிருக்குன்னு சொல்றாங்க, நீங்க ஆட்சி செய்யற பெங்களூர்ல கர்நாடகால ஓடுறதுக்கு. சோ அவ்வளவு வைரலா அந்த வீடியோ போயிட்டு இருக்கு, அவ்வளவு வைரலா அந்த வைரலா அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. நான் திருப்பதி நாராயணன் அவர்களை கேட்கிறேன், நினைத்தேன்னா ஒரு கமலாயத்திலே நீங்க உக்காந்துக்கினா ஒரு பேட்டி கொடுத்தா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கூட தலைவர் தளபதி அவர்களை விமர்சிப்பது, காங்கிரஸை விமர்சிப்பது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்கென்றே நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய, அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை என்றால் திருப்பதி நாராயணன் நாராயணன் திருப்பதி அவராக இருக்கட்டும், ஹெச் ராஜா போன்ற இருக்கட்டும், கரு நாகராஜனாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற மத்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் முருகனாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குழந்தைங்க என்ன தப்ப சொல்லுச்சு? இப்ப நான் கமெண்ட் இதை பேசும்போது நிறைய கமெண்ட் வரும், இதுல குழந்தைங்க என்னங்க தப்பா சொல்லுச்சு? டிமோன்டேஷன், அந்த நோட்டு திடீர்னு ராத்திரோடு ராத்திரி மாத்துறது, அதை குறித்து அந்த குழந்தைங்க பேசுச்சு. நான் பிளாக் மணி, அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்து நைட் ஆன் நைட்டா மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரூபா நோட்டை பூரா மாத்தி போட்டீங்க, 2000 ரூபாய் நோட்டு ஒரே இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, அதை அந்த குழந்தைங்க எடுத்து சொல்லிச்சு. அடுத்து நான் நகர்வளம் போலமான்னு அந்த தம்பி கேட்கிற அப்படி, ஒன்னும் அந்த குழந்தை சொல்லுது நீங்க போறது நகரவளம் நீங்க ஊர்வலம்னு சொல்லிட்டு. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு ஒரு 6000 கோடி 7000 கோடி 8000 கோடியில ஒரு ஃபிளைட்டுக்கு 2 ஃபிளைட் வாங்கியிருக்காரு நமது பிரதமர் மோடி அவர்கள், அதாவது ஒன்றிய அரசு கவர்மெண்ட் பணத்துல வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் இந்த நாட்டுல எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ பிரதமர்கள். இதற்கு முன்பு கடைசி மரியாதைக்குரிய உலகத்தினுடைய பொருளாளர் நிபுணர், ஒரு பிரதமர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் கூட 2 முறை இந்த நாட்டில பிரதமராகிறதுக்கார், ஏன் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மிக சிறந்த மனிதர் தலைவர் கலைஞர் சொன்னாரே, ஏ குட் பர்சன் இன் ராங் பார்ட்டி என்று, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், அவரும் பிரதமராக இருந்திருக்காரு, அவரும் வெளிநாடு ஃபுல்லா சுத்திருக்காரு, அவரும் பிளைட்ல போயிருக்காரு. ஆனா ஒரு 7-ஸ்டார் ஹோட்டல்லேயே இருக்கிறதுல காஸ்ட்லி ரூம்னு சொல்லுவாங்க, சூட் ரூம்னு, அதை விட 1000 மடங்கு ஒரு வசதியான ஒரு பிளைட்டை வாங்கியிருக்கீங்க. இந்த பிளைட்ல நீங்க உலகம் முழுக்க சுத்துறீங்க, நீங்க உலகம் முழுக்க சுத்தி என்ன அவ்வளவு பெரிய சாதனை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன பெரிய உலக நாடுகளெல்லாம் வந்து இந்தியாவில தொழில் தொடங்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இன்னைக்கு இந்தியாவில என்ன வறுமை ஒளிஞ்சிருக்குதா? நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலத்திலே இன்னைக்கு மக்கள் வறுமையாக இருக்கிறாங்க. ஏன் வடநாட்டுல இருக்கிற அத்தனை பேர் இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டு கிளம்பி வரான், இன்னைக்கு ஏன் கர்நாடகா கிளம்பி வரா, அங்க குலைக்கிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் ஆட்சி, பிஜேபி ஆட்சி செய்கிற அந்த மாநிலத்தில், எனவே உலகம் சுற்றும் வாலிபன் போல் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி என்ன பிரயோஜனம், வாட் இஸ் த யூஸ்? அதாங்க அந்த குழந்தைங்க கேட்டுச்சு, அதான் அந்த குழந்தைங்க கேட்டு. அந்த குழந்தைங்க ஒண்ணு தப்பா கேட்கல, இந்த நாட்டு நல்லா இருக்கணும்னா என்ன, இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும், அழகா சொல்லிச்சோம் அந்த குழந்தை. நம்ம ஒரு ராஜினாமா பண்ணிட்டு நம்ம ஆட்சி செய்யாம இருந்தாலே நாடு நல்லா இருக்கணும், தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். பிஜேபி ஆட்சி இந்த நாட்டை விட்டு ஒழிஞ்சிச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும், அதுதானுங்க அந்த ஜி தமிழ் டிவில அந்த குழந்தைங்க சொல்லிச்சு. என்ன தப்பா அந்த குழந்தைங்க சொல்லிச்சு? இன்னைக்கு அந்த குழந்தைங்களை எதிர்த்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு சுட் போடுறார், அரசியல் பண்றார். என்னன்னு கேட்டா அவர் ஏற்கனவே அண்ணாமலை என்ன சொன்ன அப்படி தெரியுமா, ஏற்கனவே அண்ணாமலை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து மிரட்டுறாங்க, வழக்கு போடுறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் இப்படி எல்லாம் நீங்க திருப்பதி நாராயணன் பேசுறீங்க, ஏதோ நாங்க ஏதோ போய் தினகரன் ஆபீஸ கொளுத்திட்டோம், ஏதோ 3 பேர் செத்துட்டாங்க, இன்னும் டிவி மேல வழக்கு போட்டாங்க, இவி கே செல்வன் ஏதோ பேசுறாங்க, எல்லாருமே கைது பண்றாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய திருப்பதி நாராயணன் அவர்களை நான் இந்த பதிவு சார்பா கேட்க விரும்புவது என்னவென்று கேட்டால், இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் யோகியதை கிடையாது. அச்சா, மிரட்டுறது யாருன்னு கேட்டா நீங்க பாரதிய ஜனதா கட்சி, ஒண்ணு வேணாம், உங்க கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து என்ன பதிவு போட்டிருக்காரு சமூக வலைத்தளத்துல, ட்விட்டர்ல, இது குறித்து அவர் யார்கிட்ட பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் முன்னாள் தமிழகத்துடைய பாஜக தலைவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், அதாவது வந்து இந்த மீடியா சம்பந்தப்பட்ட மினிஸ்டர், அவர் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், மீடியாக்கு சம்பந்த மீடியா பிரசுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் முருகன் இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதாவது எம்எல்ஏ நின்று தோத்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வெக்கு இல்லாம எம்எல்ஏ நின்று தோத்து குறுக்கு வழியில ராஜ்யசபா எம்பி ஆகி அதனால இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் இவர்கிட்ட கேட்டாராம், இவர் முருகன் கிட்ட பேசினாராம், இந்த மாதிரி ஜி தமிழ் டிவியில வந்து இந்த மாதிரி பிரதமரை வந்துட்டு விமர்சிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு அவர் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாராம். அண்ணாமலைக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டா, ஏன் நீங்க உங்க பாலிடிக்ஸ் எனக்கு எப்படின்னு கேட்டா, அந்த ரைம்ஸ் பாலிடிக்ஸ் ஆகி போச்சு குழந்தைங்கள்ட்ட, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷிப், ஹவி அனி உல், அம்டி டம்டி, சாட்டான் எவால், இந்த புஷி சாட்டான் எவால் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த ரைம்ஸ் வருது இல்ல, நீங்க அந்த பாலிடிக்ஸ் தான் இனிமேல் பண்ணணும்.
இன்னைக்குமே வேற பாலிடிக்ஸ் எல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா ஒரு டிவியை கூப்பிட்டு நீங்க மிரட்டுறீங்க. அதாவது அவர்கிட்ட சொல்லி யாருன்னு கேட்டா இவர் அண்ணாமலை முருகன்கிட்ட சொல்லிட்டாராம், அவர் வந்து அந்த மீடியாக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரம், அவர் வந்து இனிமே வந்து இந்த டிவி மேல நடவடிக்கை எடுப்பாராம். ஏன்னா ஏற்கனவே இவங்க ஊடகத்தை மிரட்டும் போது எப்படி அண்ணாமலை ஊடகம், ஏன்னா அண்ணாமலை வந்து பேசுறதே ரவுடித்தனமா தான், அதே ரவுடித்தனம் அண்ணாமலை மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா கடைசியில் நீ குழந்தைகிட்ட போயிட்டிய அண்ணாமலை, கடைசியா குழந்தைகிட்ட போயிட்டிய குழந்தையா. இதுல இருந்து தெரியுதா அண்ணாமலை அரசியல் நீ ஒரு சைல்டுன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை நீ வந்து பாலிடிக்ஸ்ல நீ ஒரு சைல்டு, நீ ஒரு பச்சா. பெங்களூர் தானே நீ, கர்நாடகா, அங்க கர்நாடகா என்ன சொல்லுவாங்க பச்சான்னுவாங்க. பச்சான்னா சிறு பிள்ளைத்தன குழந்தை சில்ட்ரத்தனம். இன்னைக்கு அந்த அரசியல் ஆயிடுச்சு, குழந்தைகிட்ட போய் அரசியல் பண்ணிட்டேன் இல்ல. நான் போய் முருகன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் வந்து ஊடக அமைச்சர், அவர் வந்து அந்த ஊடகத்தை பார்த்துக்குவாரு. ஏற்கனவே இதே அண்ணாமலை ஊடகத்தை மிரட்டுறதுக்கு எல்லா ஊடகத்துக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன், ஊடகத்துக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் இன்றைக்கு பாஜகவின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்கள். எனவே அவரிடத்திலே சொல்லி நீ ஊடகத்தை எப்படி கவனிக்க முடியுமோ அப்படி நான் கவனிப்பேன் என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான், இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். இன்னைக்கு இந்த அண்ணாமலை வந்து அந்த ஊடகத்து மூலியமா வந்து நான் முருகன் கிட்ட சொல்லுகிறேன், நாங்க நடவடிக்கை எடுத்துக்குவோம், நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஜி தமிழ்ல வந்த குழந்தைங்களை வந்து நீங்க நீங்க மிரட்டுறீங்கன்னு கேட்டா குழந்தைங்கட்டியா நீங்க அரசியல் பண்ணுவீங்க ஒன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஆல் இண்டியா லெவல்ல இன்னைக்கு ஸ்டார் ஆகி போச்சு. இன்னைக்கு எந்த ஸ்டேட்ல பார்த்தாலும் நேற்று நைட்ல தான் அந்த குழந்தைங்க தான் அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்குது. நான் திரியும் திரியும் கேட்கறேன், அந்த குழந்தைங்க சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்குது, அந்த குழந்தைங்க கரெக்டா தானேப்பா சொல்லிச்சு. ஒரு குழந்தைக்காக திருப்பதி நாராயணன் கேட்கிற அந்த குழந்தைங்களுக்காக ஒரு பிரஸ் மீட்டா, அந்த குழந்தைங்களுக்காக ஒரு பிரஸ் மீட்டா வைக்கிறீங்க. அராஜகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரவுடி, கேப் மாறி, முள்ள மாறி, முற்றோக்கி, 420, 420, 840, செயின் அடிக்கிறவன், பிக்பாக்கெட் அடிக்கிறவன், முகமூடி திருடன், பெண்கள்கிட்ட கலடா பண்றவன், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவன், கஞ்சா கடத்துறவன், அபின் கடத்துறவன், கொலகாரன், சண்டகாரன், பாட்டில் கடத்துறவன், ஹான்ஸ் குட்கா கடத்துறவன், இத்தனை சமூக விரோதியுடைய ஒட்டுமொத்த கூடாரம் இன்றைக்கு எது என்று கேட்டால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, அகில இந்தியா பாரதிய ஜனதா கட்சி என்றாலே வன்முறை கட்சி, பாலியல் கட்சி, திருட்டு கட்சி, ஊழல் பண்ற கட்சி, கொலகார கட்சி, என்னென்ன இந்த நாட்டில் பண்ணக்கூடிய அயோக்கியத்தின் அத்தனையும் பண்ணக்கூடியவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அரசின் அமைச்சர், அனைத்து மாநிலங்களில் இன்னைக்கு ஆட்சி செய்கிற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு அமைச்சராகக்கூடிய கட்சி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது இருக்கல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை ரவுடிகள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க. அவங்க வராங்களோ இல்லையோ இவங்களே போய் கூப்பிடுறாங்க அவங்கள. கடைசியா இப்ப காஞ்சிபுரத்தில் ரவுடி, இப்ப காஞ்சிபுரத்தில் ரவுடி, அவரோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்த அதிகாரிகள் இன்னைக்கு மரியாதை கூறிய தமிழகத்துடைய டிஜிபி அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த கடைசியா இருக்கிற அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய ரவுடி மாட்டிக்கிறான் பாருங்க, அவன் பேர் நான் இங்க சொல்ல விரும்பல. அத்தனை பேர் இன்னைக்கு எங்கடா இருக்காங்கன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியில. அவன் வரானோ இல்லையோ இவங்களே போய் கூப்பிடுறாங்க அவங்கள, வாங்க பிஜேபிக்கு வாங்க. ஏன்னா நாங்க இந்த கட்சியை எப்படி இங்க வளர்த்தாகணும், எங்களுக்கு இன்னைக்கு திராவிட கட்சிகளை எதிர்த்தங்கனால அரசியல் பண்ண முடியல. நீங்க ரவுடி பசங்க வந்தாதான் உங்களை பார்த்தா உள்ளூர்ல இருக்கிற திராவிட கட்சிக்கார பயப்படுவா, ரவுடி இல்ல எவன் வந்தாலும் திமுக பார்த்து யாரையும் பயப்பட போறதில்ல. ஆனா உங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டா அத்தனை ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் நீங்கள் உங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு மாவட்ட அளவிலே, நகர அளவிலே, ஒன்றிய அளவிலே, அவர்களுக்கு மாநில அளவிலே பொறுப்புகளை கொடுத்து அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அராஜகமான வன்முறையான அரசியலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு தான் பாஜக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா அவ்வளவு பெரிய ரவுடி பசங்களை எல்லாம் உங்க கட்சியில வச்சுன்னு ஏன்பா இந்த சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறீங்க? அவ்வளோ பேர் ரவுடி பசங்களை வச்சுன்னு ஏன் இந்த சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறீங்க? இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை? இன் பாலிடிக்ஸ் யுவர் என் சைல்டு. லோக்கலா சொல்லணும்னா குழந்தைகளை எதிர்த்து அறிக்கை வெளியிடுகிறார் திருபதி நாராயணன், அண்ணாமலை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில். எனவே குழந்தைகளை எதிர்த்து அரசியல் செய்கிற அண்ணாமலை ஒரு பிளக்கா பையன், குழந்தைகளை எதிர்த்து அரசியல் செய்கிற அண்ணாமலை ஒரு பிளக்கா பையன். நீ ஒரு தலைவன் கிடையாது, நீ ஒரு சில்ற பையன்,
நீ வந்து இன்னைக்கு ரோட்ல கோலி ஆடுற பம்பரம் ஓடுற பசங்களை விட இன்னும் கீழே இறங்கி போய் அவ்வளவு ஒரு சைல்டு இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல அண்ணாமலை என்பது எதிலே நிரூபணமாகி விட்டது என்று சொன்னால், அந்த குழந்தைகளை எதிர்த்து நீ அறிக்கை விட்டு அந்த ஆபீஸ் அண்ட போய் கேரடா பண்றீங்க. நீங்க சொல்றீங்க ஏதோ ஏதோ போயிட்டு மக்கள் தொலைக்காட்சி டிவியில போய் கலாட்டா பண்ணாங்க, புதிய தலைவர் டிவியில போய் கலாட்டா பண்ணாங்க, அங்க கலாட்டா பண்ணாங்க, இங்க கலாட்டா பண்ணாங்க. ஆனா நேற்று கிண்டியில போய் ஜி தமிழ் டிவி ஆபீஸ் ஆண்ட போயிட்டு உங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஏதோ ஊரு 10 பேர் 6 பேர் இருப்பீங்க, அத்தனை பேர் போய் கொடி பிடிச்சிட்டு போய் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆல் இண்டியா லெவல்ல உங்களை லோக்கலா திட்டுறானா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அது கண்டுக்காத விட்டுறியா? விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவன் தான் ஒரு தலைவர். ஏன் அந்த டிவி ப்ரோக்ராம் பெருசா பண்ற நீயா? அவன் என்ன சொன்னான்னு நினைக்கிற? அவங்க யாரோ ஏதோ ஒரு காமெடி ப்ரோக்ராம் நடந்துட்டு போச்சு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுல இருந்து என்ன தெரியுது, இவர்கள் எவ்வளவு தவறானவர்கள் என்பது மட்டும் இதுல இருந்து நல்லா தெரியுது. இவங்க எவ்வளவு தவறானவங்கன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுயா, அங்க போய் பா, சைனா கிட்ட, சைனா பார்டர்ல அருணாச்சல பிரதேசத்துக்கிட்ட போய் உட்காந்துக்குன்னு அங்க இருக்கக்கூடிய சைனா மிலிட்டரி உட்காந்துன்னு 15 ஊர் 16 ஊருக்கு அவன் பேர் வச்சு அவன் உள்ள நுழைய பாக்குறான். அது எவ்வளவு பெரிய விஷயம், அது உண்மையா பொய்யான்னு என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இந்த தேர்தல் வந்துட்டாலே வட மாநிலத்துல தீவிரவாதி பூரா இந்தியாவுக்குள்ள வந்துருவான். டெல்லியில தீவிரவாதின்றான், டெல்லியில குண்டு மாட்டிச்சான்றான், அங்க இந்த பார்டர்ல தீவிரவாதி வந்துட்டான்றான், எத்தனோ தீவிரவாதி உள்ள ஊடுருவி விட்டாங்கன்றான். ஏன்னா தேர்தல் வந்துட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டா தீவிரவாதம் உள்ள வந்துருச்சு. உடனே பிரதமர் மோடி தலையிட்டு அவங்களெல்லாம் வந்து விரட்டிட்டாரு, அவங்களெல்லாம் கொண்டுட்டாரு, தீவிரவாதத்தை மோடி வந்து ஒழிச்சிட்டாரு. மோடி வந்து ஒரு மிகப்பெரிய தேசியவாதி, ஒரு தேச தலைவன். எனவே இந்த நாடு தீவிரவாதிகளிடமிருந்து பாரதம் சேஃபா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜக தான் வெற்றி பெற வேண்டும். எனவே இது உங்களுடைய எலெக்ஷன் ட்ரெண்ட், இது வந்து உங்களுடைய எலெக்ஷன் ட்ரெண்ட். இன்னைக்கு இந்த நாட்டுல இவ்வளவு அந்த பிரச்சனை பாருங்க, குழந்தை விஷயத்தை போய் எடுத்துன்னு பேசினுக்கிறீங்களே. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை கிட்ட நீ ஐபிஎஸ் படிச்சிருந்த இல்ல, என்ன சொல்றது, இந்த டீப் ப்ரமோட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சரியா வேலை செய்யலைன்னா டீப் ப்ரமோட் பண்ணிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்தால் எஸ்ஐ ஆக்கிடுவாங்க, எஸ்ஐ ஆயிருந்தா கான்ஸ்டபிள் ஆக்கிடுவாங்க, கான்ஸ்டபிள் ஆயிருந்தா ஏட்ஐ ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா மிஸ்டர் அண்ணாமலை, நீ கொஞ்சம் டீப் ப்ரமோட் ஆகி இந்த ஜி தமிழ்ல அந்த ரெண்டு குழந்தைங்க நடிச்சாங்க இல்ல, என்ன சொல்றது, அதான் நான் சொல்ற மாதிரி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்ச் தான் இருப்பாங்க. நீ டீப் ப்ரமோட் ஆகி அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல போய் அண்ணாமலை, அண்ணாமலை நீ என்ன பண்ணு, அந்த நேற்று அந்த ஜி தமிழ் அந்த ரெண்டு குழந்தைங்க நடத்திச்சுல, அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டான்னு தெரியல, செகண்ட் ஸ்டாண்டர்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருந்தாலும் நீ டீப் ஃபார்மட்டா நீ போய் அண்ணாமலை ஒரு டவுசர் ஒன்று போட்டுன்னு, ஒரு சட்டை போட்டுன்னு இன் பண்ணிக்கின்னு, ஒரு வாட்டர் கேன் எடுத்துன்னு, கையில ஒரு பேக் எடுத்துக்கின்னு, வாயில விரல சூப்பிக்கின்னு, அண்ணாமலை நீ போய் அந்த குழந்தைங்க நேற்று ஜி தமிழ் நடிச்சாங்க பாரு, அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல போய் நீ உக்காந்துக்குன்னு நான் சொல்ற மாதிரி பாபா பிளாக் சிக் ஹெவி எனி உல் எஸ்ஆர் எஸ்ஆர் 3 பேக்ஸ் புல் 1 for மாஸ்டர்னு ஒரு ரைம்ஸ் படிச்சு ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெட் எல்லோ பர்பிள் கிரீன் ஆரஞ்ச் சாஃப்ரன் ஒயிட்னு அப்படி படிச்சு அந்த பசங்க கூட இருந்து அந்த பசங்க கூட சண்டை போட்டு, ஏன்னா அந்த பசங்க ரொம்ப அறிவான பசங்களா இருக்கிறாங்க, பசங்க இருக்காங்களே. ஏன்னா உண்மையிலே சொல்றேன், நாங்களாம் பேச்சாளர், எங்களுக்கு கூட அப்படி மனப்பாடம் பண்ணி எல்லாம் பேச தெரியாது, சும்மா ஒரே ஒரு டேக்ல அந்த பசங்க பேசினாங்க பாரு, அது உள்ளத்திலிருந்து வர்றது அது. சோ இன்று அகில இந்திய அளவில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீது முதியவர்களுக்கும் நடுத்தர வயதினருக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மற்றும் வெறுப்பில்லை. அரசியல் என்று என்னவென்றே தெரியாத இளம் சிறார்கள், அந்த பிஞ்சுகள் முட்டுக்களுக்கு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது. நமக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், அவர் எந்த வகையிலும் இந்த நாட்டுக்கு பணியாற்றுகிற பிரதமர் இல்லை, மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்கிற ஒரு பிரதமர் என்று குழந்தைகள் மனதிலும் இன்னைக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அங்கே சீர் தமிழ் தொலைக்காட்சியிலே அந்த குழந்தைகள் சொன்னது. இதை வந்து டைலாக் எழுதி கொடுத்தவன் ப்ரொடியூசரு, டிவி காரு, நிகழ்ச்சி தொகுப்பாளரு, இவங்களெல்லாம் தப்பு சொல்லாதீங்க, இவங்களெல்லாம் தப்பு சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்க நிலைமை அதுதான், குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம். நீங்க கடவுள் பேர் சொல்லிதானே ஆட்சி பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சி, நீங்க கடவுள் பேர் சொல்லிதானே ஆட்சி பண்றீங்க.
அந்த குழந்தைகள் கடவுளுக்கான சமானம். இன்னைக்கு உங்க ஆட்சியினுடைய நிலைமை என்னன்றத அந்த கடவுள் கரெக்டா அந்த குழந்தைங்க கரெக்டா சொல்லி, இதெல்லாம் வந்து திருப்பதி நாராயணன் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ உக்காந்தனும் அண்ணாமலை சொல்லிட்டாரு நம்ம செய்தி தொடர்பாளர் சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு வேண்டிப்பட்டதும் அவர் கூட நிறைய நான் டிவி டிபேட் எல்லாம் பேசிருக்கிறார். உக்காந்துக்கின்னு திமுக வந்துட்டு குறை சொல்லிக்கின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அப்படி, நாங்க நீங்க வந்து அராஜகம் பண்றவங்க, அராஜகம் பண்றவங்க நீங்க என்ன சொல்றது அராஜகம் பண்றவங்க, அப்புறமா வந்து நாங்க தான் வந்து ஊசி ஊசி வந்துட்டு எல்லாருக்கும் நாங்க இலவசமா ஊசி கொடுத்துருக்குறோம், உலகம் பூரா ஊசி இலவசமா தான் கொடுத்துருக்குறோம். அதுவும் நீங்க ஃபுல்லா வந்து உங்க பிஜேபி ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் தான் ஊசி அதிகமா கொடுத்தீங்க. திரு திருபதி நாராயணன் அவர்களே உங்களுக்கு தான் பேட்டி கொடுக்க முடியும்னு பேசாதீங்க. ஆனா ரொம்ப கேவலத்தனமான விஷயம் என்னன்னு கேட்டா, அண்ணாமலை சொல்லி நீங்க போய் நேற்று பிஜேபி குழந்தைங்க ரெண்டு குழந்தைகளுக்காக நீங்க பேட்டி கொடுத்துருக்க பாருங்க. இனிமே நீங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பாலராமாயணம் ஒரு படம் வச்சு தெரியுமா, பாலராமாயணம் ராமாயணம் படம், ஏன்னா நீங்க ராமர் வச்சு தான் அரசியல் பண்றீங்க. நானும் ராமரை கும்பிடுவேன், நானும் அன்பிகவாதி தான், ஆனா பாலராமாயணம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த பாலராமாயண படத்துல பாத்தீங்கன்னா ராமரு லக்ஷ்மரு சீதை அனுமாரு எல்லாமே அதுல வர எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன பசங்களே நடிச்சிருப்பாங்க, எல்லாம் ஒரு 10 வயசு 12 வயசு பசங்களே. இந்த படம் அந்த படம் முடிகிற வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன பசங்களே இருப்பாங்க. ஆனா ராமாயண ஸ்டோரி, ஆனா சின்ன சின்ன பசங்க, படம் பேரு பாலராமாயணம். அது மாதிரி இனிமே தமிழக பாஜக பால பாஜக, பாலராமாயணன் படம் வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி இது பால பாரதிய ஜனதா கட்சி. இனிமே எல்லாருமே அண்ணாமலையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த கூட இங்கிருந்து வந்து அங்கே சேர்ந்துக்கிட்டு பாருங்க, ஒருத்தர் பியூன் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் வந்துட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, இல்லை விபி துரசாமியா இருக்கட்டும், கூகா சொல்லுமா இருக்கட்டும், அப்புறம் வேற யாரும் இருக்காங்க, அது ஹெச் ராஜா கோமனம் கேட்டுங்க ஹெச் ராஜாக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அக்யூஸ் போடுவாங்க, இல்ல குழந்தைங்களுக்கு அக்யூஸ் போடுவாங்க, அதை வந்து ஓப்பனா சொல்லணும்னா கோமனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெச் ராஜாக்கு அக்யூஸ் போட்டுருங்க, திருப்பதி நாராயணன் நீங்களும் ஒரு ஹக்கீஸ் போட்டுங்க, அப்புறம் கரு நாகராஜன் வெள்ள நாகராஜன் சவுப்பு நாகராஜன் இவங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டு எல்லாரும் ட்ரௌசர் போட்டுங்க, ட்ரௌசர் போட்டுன்னு சட்டை இன் பண்ணிக்கின்னு வாயில விரல சூப்பிக்கின்னு இனிமே பால பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி குழந்தைங்க கூட போய் அரசியல் பண்ணுங்க. ஏன்னா எப்ப நீங்க குழந்தைங்களை எடுத்து அறிக்கை தரீங்களோ இனிமே இது வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி வந்து பால பாரதிய ஜனதா கட்சி, எல்லாரும் சின்ன சின்ன ட்ரௌசர் போட்டுன்னு வாயில விரல சூப்பிக்கின்னு ரோட்ல போய் கோலி ஆடுறதோ பம்பரம் ஆடுறதோ, இல்லைன்னா சின்ன குழந்தைங்க கூட போய் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ட்ட போய் நீங்க அரசியல் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை இன்னைக்கு அதுதான், எனவே வெக்கக்கெடுதாக இருக்குது. இனிமே தமிழக பாரதிய ஜனதா கட்சி இது பால பாரதிய ஜனதா கட்சி. விடைபெறுகிறேன், வணக்கம். ஜோதிமணி என்ன கேவலமா பேசிருக்கேன், ஸ்கூட்டியில போறதுக்கு லிப்ட் கிடைக்கும் நினைச்சாங்களா, அது அசிங்கமா. இந்த வாயை உடச்சி இவரை பிடிச்சி உள்ளதில் இருக்கணும். தமிழ்நாடு அரசு எச்சராஜாவை வேடிக்கை பார்க்கறது நான் வன்மையை கண்டிக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் அது பாட்டுக்கு பேசிட்டே போகும். அந்த அறவேக்காடு நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, அவன் இவன் பேசுறான்,